மகரராசி என்பர்களே, ஒரு தவறு செஞ்சு விட்டோம், அதுக்கு ஒரு பரிகாரம் பிராயஸ்தம் பண்ணும். பிராயஸ்தம்னா என்ன? பிராயஸ்தம்னா திருத்தி கொள்றதுன்னு அர்த்தம். அதாவது பிராய அப்படின்னா ஜபம், சித்தம் அப்படின்னு சொன்னால் நடக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஜபம் பண்ணோம்னா அந்த காரிய சித்தி ஆயிரும் இல்லையா? ஆக ஒரு விஷயத்துக்கு தபஸா இருந்து அந்த காரியத்தை பண்ணுவேன். கல்யாணமா, கல்யாணம் நடக்கிறோம், கல்யாணம் நடக்கிறோம், கல்யாணம் நடக்கிறோம், கல்யாணம் நடக்கிறோம், தனக்கு இல்லை குழந்தைகளுக்கு, அதே சிந்தனையை கடைசி வரைக்கும் கொண்டு வருவேன். குழந்தை படிக்கணுமா, படிப்புலேயே 24 மணி நேரம் அதே சிந்தனையை போடுவேன். அதுமாதிரி குழந்தைக்கு வேலை கிடைக்கணுமா, அதே சிந்தனையை. இதே உங்களுக்காக இருந்தாலும் சரி, ஸோ இந்த சிந்தனையை விட்டு உங்களுக்கு அடுத்த சிந்தனைக்கு நீங்கள் போக மாட்டேன். அந்த மாதிரி அந்த காரியத்தை நினைத்து நினைத்து சாதிக்கக்கூடிய அற்புத சக்தி மகரராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய நேரத்தில் கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் பலிதமாகும், 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைக்கி முடிந்த வரைக்கும் யாருக்கேனும் உணவு இது போன்ற விஷயங்கள், தான தர்மங்கள் பண்ணுறது புண்ணிய காரியமாகவும் போகும். மகரராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நம்பன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு.